இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படினா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெலேக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வேலைவாய்ப்புக்கு பதிவு செய்யலாம் என வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை சார்பில் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கிறது இது குறித்து வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ராவ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியதாவது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்கள் கல்வி தகுதியினை தாங்கள் பயின்ற பள்ளிகளின் மூலமாக இத்துறையின் இணையதளமான அதாவது டிஎன் வேலைவாய்ப்பு டாட் ஜிஓபி டாட் இனில் பதிவு செய்து அடையாள எட்டைப் பெற அரசால் உரிய வழிவகை செய்யப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு நேரில் வராமல் இத்துறையின் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ள வசதியை ஏற்படுத்தியமையால் மாணவர்களுக்கு ஏற்படும் போக்குவரத்து செலவு காலவிரையும் தேவையற்ற அலைச்சல்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசல்கள் ஆகியவை தவிர்க்கப்படுகின்றன இதனை கருத்தில் கொண்டு தற்போது இ இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் வந்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வழங்கப்பட் வழங்கப்பட உள்ளதை அடுத்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரே பதிவு மூப்பு தேதி வழங்கி அவர்கள் பயின்ற பள்ளியிலேயே இணையதளம் வாயிலாக வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு பணி நடைபெற சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகள் மெட்ரிக் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளிலும் இவ்வசதியினை பயன்படுத்தி மாணவர்கள் வேலைவாய்ப்பு பதிவுகள் மேற்கொள்ளலாம் மேலும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்கள் தங்கள் கல்வித் தகுதியை வேலைவாய்ப்பு துறையின் இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்படுகிறது எனவே மாணவர்கள் ஏற்கனவே பத்தாம் வகுப்பு கல்வி தகுதியை பதிவு செய்து இருப்பின் அவ்வேலைவாய்ப்பு பதிவு அடையாள அட்டை ஆதார் அட்டையுடன் மதிப்பெண் சான்று வழங்கப்படும் நாளன்று தாங்கள் பயின்ற பள்ளிகளை அணுகி பன்னெண்டாம் வகுப்பு கல்வித் தகுதியை கூடுதலாக பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று புதிதாக பதிவு செய்ய விரும்பும் மாணவர்கள் ஆதார் அட்டை குடும்ப அட்டை ஜாதி சான்றிதழ் ஆகிய விவரங்களுடன் சம்பந்தப்பட்ட பள்ளிகளை அணுகி பதிவுகள் மேற்கொள்ளலாம் எனவே தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு தனது அறிக்கையில் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் வீடியோ வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ